நடுவர் அவர்களே, பொதுவாக நம்ம மேடைகளில் பார்க்கும்போது நேரம் ஆக ஆக குறைகின்ற கூட்டத்தை தான் பார்த்திருக்கோம். ஆனால் இந்த ஊரில் தான் நேரம் ஆக ஆக கூடுகின்ற கூட்டத்தை பார்க்கிறோம். இது ஒரு நல்ல சமுதாயமா? அருமையான சமுதாயம். இங்க வந்து இப்படி பேசியிருக்காங்களேன்னு வருத்தம். வருத்தம். இந்த ஊருக்கு விழுப்புரம்னு பேர் வச்சதை விட விழாப்புரம் என்றே பேர் வைக்கலாம். அவ்வளவு அழகா தமிழை தாங்கி பேரை மாத்திருங்கய்யா, அம்மாவே சொல்லிட்டாங்க. ஒரு புனை பெயரா கூட இருக்கட்டும். அவ்வளவுதான். இதில் ரேவதி அவர்கள் வந்தார்கள், ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு என்ன சங்கடம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சாக்லேட் டே கொண்டாடுறாங்களாம். உங்களுக்கு சுகர் இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் வயசில் இருக்கிறான், அதெல்லாம் கொண்டாடுவாங்க. இப்படிலாம் பொறாமைப்பட்டுட்டு யாராவது அலையலாம். இல்லைம்மா, சாக்லேட் டேன்றதை பிப்ரவரி 14 கொண்டாடுறான். அதுதான் கஷ்டம். ஏன் கொண்டாடக்கூடாதா? தப்பு இல்லைம்மா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தானே அந்த உணர்வு புரியும். அந்த மாதிரி வயசானவங்களோட சேராதீங்க. நடுவர்களே, பிப்ரவரி 14 இளைஞர்கள் கொண்டாடலாட்டி தான் தப்பு. கொண்டாடலாட்டி தான் தப்பு. இந்த வயதில் அவன் காதலையும் கடந்து போக வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாயம் அவனுக்கு கொடுக்கிற சுதந்திரம். ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அது வந்து அந்த டீம் மாதிரி, உப்புக்கு ஜப்பானி. அந்த டீம் உப்புக்கு ஜப்பானியா? எதிரே நீ இவ்வளவு மரியாதையா பேசின பேச்சால நீங்க மட்டும்தான். ஐயா, அவன் அப்படியே ஒரு கவிதை எழுதுவான், அதற்காக நாலு புஸ்தகம் வாங்குவான், அதில் ஒரு மயிலிறகு வைப்பான். நாளைக்கு இவன் ஒரு கவிஞர் வைரமுத்து மாதிரி, பழனி பாரதி மாதிரி, கவிஞர் மனுஷி மாதிரி, தாமரை மாதிரி, இசை மாதிரி ஒரு கவிஞர்களாக வருவாங்க. மனுஷிய புத்திரன் ஒரு கவிதை புக் எழுதியிருக்கிறாருங்கய்யா. இப்படி வித்து தீந்துக்கிட்டே இருக்குது. இந்த புக்குக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா? அப்புறம் என்னம்மா வாங்க தானே செய்வாங்க. ஒரு புக்கு 3500 ரூபாயா? 50 பேர் வாங்கி இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு கவிஞர்கள் உருவாக வேண்டும் என்றால் நீங்க ஒரு கவிதை புத்தகம் போட்டீங்க. நான் போடுறது ஏதோ பாவப்பட்ட புத்தகம். நீயே முளைப்பாய் அப்படின்னு, நானே முளைச்சுக்கிற வேண்டியதான். நீயே முளைப்பாய் அப்படின்னு என்ன பேசுறீங்க? முளைக்க விடல. வீர சிவாஜியை பார்த்தீர்களா? அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க, வேற யாரும் அவரை வளர்க்கவே இல்லையா? வீர சிவாஜி தான் ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறதுல அவருக்கு கொஞ்சம் ஆணவம் வந்து விட்டது. அவருடைய குரு சமர்த்த ராமதாசர்கிட்ட சொல்றாரு, எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், படை வீரர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டேன், என் மக்களுக்கெல்லாம் பசியார வைத்து விட்டேன். சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, இந்த கல்லை எடு அப்படின்னாரு. அந்த கல் அப்படி உடச்சு பார்த்தா உள்ள ஒரு தேரை வெளியே வந்தது. அந்த குரு சொன்னார், கல்லுக்கு உள்ளே இருக்கிற தேரைக்கும் நீ தான் உணவு கொடுத்தாயா அப்படின்னு. அந்த நிமிடத்திலிருந்து வீர சிவாஜி தன்னுடைய ஆணவத்தை அடக்கிவிட்டு இன்னும் பணிவோடு இருந்தார் என்று அவர் வரலாறு சொல்லுகிறது என்றால், வீடு செல்லம் கொடுக்கும், இந்த சமூகம் தான் ஆணவம் இல்லாமல் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இதுல நாங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறோம் மயங்கானியில. இந்த அம்மா ரொம்ப கரெக்டா பேசியிருக்கிறாங்க. வந்தவுடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? புத்தகம் ஒரு குழந்தை போல, அதை தூக்கி கொஞ்சுங்கள், கையில் வைத்துக் கொள்ளுங்கள், தொட்டிலில் போட்டு ஆட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். அவ்வப்போது அமுல் கொடுங்கள், அப்பப்போது ஃபேரக்ஸ் கொடுங்கள் அப்படின்னு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இந்த புஸ்தகத்தை யார் எழுதி தருவா? அவங்க அம்மா அவங்க அப்பாவும் எழுதி தருவாங்க. அவங்க வீட்டு கணக்கு வேணா எழுதுவாங்க. அரிசி 5 கிலோ, பருப்பு 1/2 கிலோ, இது வேணா அம்மா எழுதுவாங்க. ஆனால் புத்தகத்தை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு படைப்பாளி தான் தர முடியும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அப்படி சொல்லுவாங்களாம், அப்புறம் இப்படி சொல்லுவாங்களாம். இவங்க முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு எங்களை குறை சொல்லுவாங்களாம். என்னங்க அநியாயமா இருக்குது? அப்புறம் அவங்க அவங்க படிக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் சொன்னாங்க பாத்தீங்களா, டான்ஸுக்கும் நாடகத்துக்கும் சவப்பு சவப்பா இருக்க பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த ஆசிரியர். அவங்களை சேர்த்துக்கலாம், அவங்களை சேர்த்துக்கல. ஆனா அவங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? இந்த பிள்ளை கருப்பா இருந்தாலும் கத்தி கத்தி பேசுது அப்படின்னு பேச்சு போட்டிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த ஆசிரியை தேர்ந்தெடுத்ததுனால தான் இன்னைக்கு இவங்க இவ்வளவு பெரிய பேச்சாளர் இருக்காங்க தூத்துக்குடியில. ஒரு கல்லூரி பேச்சு போட்டிக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றது சரி, கருப்பா இருந்தாலும் உங்களை யார் சொல்ல சொன்னா? அவங்க தான் சொன்னாங்கயா, நான் கருப்பா இருக்கேன் அதனால நீ டான்ஸுக்கு தேர்ந்தெடுத்தேன். இப்படி எல்லாம் நேரடியா இல்ல, அவங்க சொன்னதை நான் சொல்லி காட்டுறேன், அவ்வளவுதான். நானா சொல்லல, எனக்குன்னு தெரியும். அவங்க அந்த வயசுல கருப்பா இருந்தாங்களான்னு எனக்கு பிடிங்க தெரியும். அவங்களே வந்து தன் விளக்க குறிப்பு மாதிரி சொல்லிட்டு போனாங்க நடுவர் அவர்களே, நான் சொல்லல. பேசுங்க, கொடுமையா இருக்கு. ஐயா ஐயா, கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா, நாங்க 4 பேர் பேசிக்கிறோம் ஐயா, தயவு செய்து ஐயா. சமூகம் எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குது.
இன்னைக்கு ஐயா நடந்த சம்பவம் ஒண்ணு நான் சொல்றேன். இவங்கள மாதிரி கற்பனையெல்லாம் நான் பேச விரும்பல. நீங்க பூரா சத்தியம் தான பேசுறீங்க. இன்னைக்கு அறையில நாங்க ரெண்டு பேரும் இருந்தோமா, அப்போ ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ரெண்டு நாளைக்குள்ள நடந்த சம்பவம், ஒரு சமூக நல அமைப்பு என்ன பண்ணியிருக்குது, ரொம்ப கஷ்டப்படுற ஏழையா இருக்கிற மாணவர்கள் ஒன்று ரெண்டு பேரை சொல்லுங்க, நாங்கள் ஃபீஸ் கட்டுறோன்னு இந்த மேடத்திட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கிளாஸில் பீப்புள் லீடர்னு ஒரு பொண்ணு இருக்குமில்ல, அதை கூப்பிட்டுமா உன் கிளாஸில் ரொம்ப சிரமப்படுறவங்க, உனக்கு தானே தெரியும், யாராவது ஒன்று ரெண்டு மாணவர்களை சொல்லுமா, அவங்களுக்கு நான் சொல்லி ஃபீஸ் வாங்கித்தரேன். உடனே அந்த பிள்ளை ஒரு பையன் பேரை சொல்லியிருக்கு, இந்த பையன் வந்து கஷ்டப்படுறான் மேடம், எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுப்போம். சரி நீ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிடு. உடனே அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கு, அந்த பையன்கிட்ட கேட்டிருக்குது, உனக்கு ஃபீஸ் நாங்கள் கட்டிடட்டுமா, நம்ம தமிழம்மா மூலமாக ஒரு வாய்ப்பு வருது. அவன் சொல்லியிருக்கான், எனக்கு ஃபீஸ் கட்டுறது கஷ்டம்தான், ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது எங்கள் வீட்டில் கட்டிடுவாங்க, ஆனால் நம்ம வகுப்பில் இன்னொருத்தன் இருக்கிறான்ல அவனுக்கு ஃபீஸ் கட்டுங்க, அவனுக்கு தான் அப்பா இல்லை, அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, அவனுக்கு கட்டுங்க. அந்த பொண்ணு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இவங்க சொன்னாங்க, எனக்கே கண் கலங்கிருச்சு, இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு சமூக அக்கறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன அதே வாய்தான் இந்த மேடையில் வந்து குடும்பம் தான் உங்களை காப்பாற்றும், சமூகம் தெருவில் விடுன்னு சொல்லலாமாமா, இல்லைன்னா அந்த கதையை என்கிட்ட சொல்லாமே ரூம்ல இருக்கும்போது தேவையில்லாம பேசக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும். அது பரவாயில்லன்னா ஒரு சினிமா பாட்டை வேற சொல்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். இது யாருக்கான பாட்டு? இந்த சமூகம் நான்கையும் தரும், நான்கையும் எவன் ஒருவன் கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் நல்ல இளைஞனாக இருக்க முடியும் என்று இந்த சமூகம் தானே கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னம்மா கோலவ வெறியோட பேசுறீங்க? இதுல எங்க ராஜ்குமார் சார், ராஜ்குமார் சார்லாம் நல்ல மனிதர், நல்ல ஆசிரியர், இங்க வந்தாதான் பேசுவார், வீட்டுல பேசவே மாட்டார். நீங்களே சொன்னீங்களா இங்கேதான் எல்லாம் கைத்தட்ட வச்சு பேசுவார், அங்கே இப்படி கையை கட்டிக்கிட்டே உட்காந்துருப்பார், ஏன்னா அவங்க வீட்டில் யார் இவர் பேச்சை கேட்பதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மார்ச் மாதம் வரும்போது என்கிட்ட சொல்லுவாருங்கய்யா, இந்த மார்ச் மாதம் வந்தாலே எனக்கு படபடப்பாக இருக்குது, படப்பிடிப்பாக இருக்கும்பார். ஏன் சார் அப்படின்னா, பிள்ளைங்க பாஸ் ஆகணும்ல, பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கணும்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் முடிச்சு சில வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் எந்த பிள்ளைகளை சொல்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், என்கிட்ட படிக்கிற 40 பிள்ளைங்களும் நல்ல மார்க் எடுக்கணும்ல, எனக்கு அவங்களுக்காக நான் சாமி கும்பிட்றேன். இல்லாட்டி அவங்க ஹெட் மாஸ்டர் திட்டுவார்ல. அதுக்காக இல்லை சார், எல்லா பிள்ளைகளையும் உலகத்திலேயேங்க யாரோ பெத்த பிள்ளையை தன் பிள்ளை என்று நேசிக்கிற ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தானுங்க. இந்த ஆசிரியர் இனம் சமூகத்துல தானே இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது. வீரமுத்துவேல் ஐயாவை பத்தி சொன்ன உடனே இந்த ஊர்க்காரங்க பூரா கை தட்டுறாங்க. தட்டினாங்கல்ல, ஏன் தட்டினாங்க, அவங்க குடும்பம் தானே தட்டணும், ஆனால் ஏன் விழுப்புரமே தட்டுகிறது? ஒரு வீரமுத்துவேல் ஜெயித்தால் எங்கள் விழுப்புரம் மாவட்டமே ஜெயித்ததற்கான அர்த்தம், எங்கள் தமிழ்நாடு ஜெயித்ததாக அர்த்தம், எங்கள் தேசம் ஜெயித்ததாக அர்த்தம். அதான் இந்த சமூகம் அதைத்தானே வெளியே கொண்டு வருகிறது. பிரஜானந்தோடைய அம்மா பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஒரு அம்மா தன் பிள்ளை ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் என்றால் அதில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும், என் பையன் நல்லா வந்துட்டோம்னா என் குடும்பம் நல்லா இருக்கும், சுயநலம், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பான், ஒரு கார் வாங்கி கொடுப்பான், நாம நல்லா இருக்கலாம். ஆனால் அதே நேரம் இந்திய தேசமே அந்த பையனுக்காக பிரார்த்தனை செய்தது, இவன் மூலமாக எங்கள் தேசம் ஒரு படி உயர வேண்டும் இந்த விளையாட்டில்னு நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணமே, அதுக்கு என்ன காரணம்? அவன் நமக்கு வந்து வாங்கி ஏதாவது சம்பளம் தரப்போறான்னா அந்த கோப்பையை நம்ம கண்ணில் அந்த பிள்ளை வந்து காட்ட போகுதா? இல்லை, கேட்க மாட்டோம். ஏதோ எங்க நாட்டில் எந்த பிள்ளை ஜெயித்தாலும் அது எங்களுடைய பிள்ளை என்று நினைக்கிற எண்ணம் இந்த சமுதாயத்தின் குணம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நூலகம்லாம் வீட்டில் இருக்குதாங்க, இந்த புத்தக கண்காட்சியிலேயே ஒன்று ரெண்டு புத்தகம் அம்மா அப்பா வாங்கி தருவாங்க, ஆனால் அதை சின்ன நூலகம் தான் நீங்க வைக்க முடியும். எல்லா புத்தகங்களும் கிடைக்கிற இடம் இந்த சமூகம் தானே. அம்பேத்கர் என்கின்ற ஒரு மாபெரும் சட்ட மேதை இந்த மண்ணில் வளர்ந்தார் என்றால் அதற்கு அடிப்படை வேர் நூலகமாகத்தானே இருந்தது. அது எந்த வீட்டில் இருக்குது? நூலகத்துக்குன்னு ஒரு அறை எங்கேயாவது இருக்கா? பூஜைக்கு அறை இருக்கு, சமையலுக்கு அறை இருக்கு, வரவேற்பு அறை இருக்கிறது, படிப்பதற்கு என்று பிள்ளைகளின் புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பதற்கு என்று எந்த வீட்டிலேயாவது அறை இல்லை. ஆனால் இந்த சமூகம் தான் நம் வீட்டு பிள்ளைகளுக்காக நூலகத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பொண்ணு நந்தினியை பற்றி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, ராஜ்குமார் சார் ஊன்னு பயங்கரமாக கவிதையெல்லாம் சொல்லி சொன்னார். அந்த பிள்ளை 600 எடுத்துச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பரீட்சையில் அடுத்த கட்டம் இருக்கு இல்லையா, கல்லூரி படிப்பு, பிஎஸ்ஜி கல்லூரி கோயம்புத்தூரில், அது மிகப்பெரிய கல்லூரி. அங்கே அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு சேர்ந்துருக்குது, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் சேர்ந்துருக்குது. பிஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூர்னா அது எவ்வளவு செலவாகும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவாகும், அவங்க அப்பா கூலி தொழிலாளின்னு அவர் தான் சொன்னார். இப்போ அந்த பிள்ளை அங்கே போய் எப்படி சேர்ந்துச்சு?
அந்த கல்லூரி தானாகவே முன் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பெண் இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறாள், இனிமே அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ ஃபீஸ்ல இருந்து ஹாஸ்டல் ஃபீஸ்ல இருந்து எல்லா செலவையும் அந்த கல்லூரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினா கவர்மெண்டே பணம் கொடுக்குமா? கொடுக்கறாங்கல்ல. எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு போய் போய் எல்லாம் வைரமுத்து ஐயா தங்க பேனா கொடுத்தாரியா? முதல்வர் எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்தார்? நம்ம விஜய் அண்ணா தங்க வைர நெக்லஸ் கொடுத்தாருங்கய்யா அந்த பொண்ணுக்கு. இன்னும் தொடங்கவே இல்லம்மா. இல்ல இல்ல, பட்டிமன்றத்தை சொல்லல, அதுக்குள்ள கொள்கை பரப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது அப்படி இல்லங்கய்யா, ஊரே போய் கொண்டாடுது இல்லையா? கொண்டாடுது, கொண்டாடுதுமா, எல்லாரும் கொண்டாடுறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகம் தானே அவர்களை கொண்டாடுகிறது சார். குடும்பத்துக்கு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கும், சுயநலம்னு ஒண்ணு இருக்கும். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாமல் இந்த இளைஞர்களின் முன்னேற்றத்தை கொண்டாடுவது இந்த சமுதாயமாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது வீட்டில், அவங்க நமக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க, நம்முடைய உடல் நலத்தை பாதுகாப்பார்கள், அன்பை கொடுப்பார்கள், அக்கறையை கொடுப்பார்கள், பாசத்தை கொடுப்பார்கள். நாங்கள் குறைய சொல்லலையே, அம்மா அப்பா மாதிரி பாசம் கொடுப்பவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் முன்னேற்றம் கொடுப்பது சமுதாயமாகத்தான் இருக்க முடியும். வேலை நீங்களே கொடுப்பீங்களா உங்க பிள்ளைகளுக்கு? படிப்பு நீங்களே கொடுத்துருவீங்களா? அனுபவம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் அடையாளத்தை இந்த சமுதாயம் தானே கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ளே ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்துகிறது இல்லையா? ஒரு கவிதைங்க, அமுத பாரதின்னு ஒருத்தர் ஹைக்கு ரொம்ப நல்லா எழுதுவார். அவர் புத்தகம் இருந்தால் உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. மூணு வரியில் எழுதுறார். இந்த கவிதையை படித்த எந்த ஒரு இளைஞனின் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன மலர்ச்சி ஏற்படத்தான் செய்யும். என்ன கவிதை தெரியுமா? சின்ன கவிதை, கவனியுங்கள், நத்தை கூட சுவடு பதிக்கிறது. வாழ்க்கையில ரொம்ப ஸ்லோவா இருக்கிறோம், என்னடா இப்படி வாழ்க்கை போயிடுச்சேன்னு நொந்து போயிருக்கிற நேரத்தில் கூட அந்த கவிதை சொல்லும், நத்தை தானேன்னு அலட்சியமா நினைக்காதீங்க, அது மெதுவாக நடந்தால் கூட தன் சுவடை பதித்து விட்டுத்தான் செல்கிறது. நாமளும் ஒரு சுவடை இந்த மண்ணில் பதிக்க வேண்டும் என்கின்ற எழுச்சி அது தருகிறது இல்லையா? வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினாருங்க, எல்லாரும் இந்த வருஷம் 1ஆம் தேதி ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. இப்போது கூட எதுவும் கடந்து போய்விடவில்லை, இந்த இடத்தில் தொடங்கினால் கூட மிகப்பெரிய உயரங்களை நீ தொட்டுவிடலாம் என்று எழுதியிருந்தார். வாழ்க்கையில் எவ்வளவுத்தே தொலைச்சிட்டோம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் முடிவெடுத்தால் கூட, இன்றைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் கூட மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும் என்று நமக்கு உத்வேகம் தருவது இந்த சமுதாயத்தின் கவிதைகள், சிறுகதைகள், இங்கே உள்ள வாழ்வியல் அமைப்பு என்பதை சொல்லி நடுவர் அவர்களே, வீடு ஒரு தொட்டி செடியை வேணால் வளர்க்கும். சின்ன ரோஜா செடியை நீங்கள் வீட்டு வாசலில் வச்சு வளர்க்க முடியும், ஆனால் ஒரு ஆலமரத்தை, ஒரு விருட்சத்தை, ஒரு பனை மரத்தை, ஒரு தென்னை மரத்தை வீட்டுக்குள் வைத்து வளர்க்க முடியாது. அதற்கு சமுதாயத்தில் தான் இடம் பிடிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குட்டி பறவைக்கு கூடு போதும், குஞ்சு பறவைக்கு வீடு போதும், ஆனால் வானத்தையே வளைக்க காத்திருக்கிற எங்கள் இளைஞர்களாகிய ராஜாளி பறவைக்கு இந்த உலகம்தான் எல்லை. அவ்வளோ பெரிய வானம் அவனுக்கு வேண்டும், அவ்வளோ பெரிய சிறகு விரித்து அவன் பறக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயம்தான் அவனுக்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக பேசியிருக்கிற திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகளும் பாராட்டுகள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? நீங்கள் வாட்டுக்கு சும்மா சொல்லக்கூடாது, பேசலாம் தானே ஐயா? ராத்திரி முடிய வரைக்கும் பேசுவோம் ஐயா, காலையில் அப்படியே நடைப்பயணமாக போயிடுவோம். அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கார் பெரியவர். அதனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இத்தனை சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் பப்பாசியும் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு நினச்சிருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, 9வது நாள் இவ்வளோ கூட்டம் வருது. டெய்லி இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா பாராட்டுக்குரிய விஷயம். தினம் வந்து கேட்டவங்க, இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி பேசினாங்க ஒரு ஊரில், புத்தக திருவிழா தான், இந்த மாதிரி மைக் செட் போடுறவர் அப்படி தூங்கினார். நான் பொய் சொல்லலை, கலெக்டரே நொந்து போனார், அவரை எழுப்பவும் முடியலை. எழுப்புனா மைக் ஏதாவது உழப்பி விட்டுருவார். அதனால் நாங்கள் பேச பேச அவர் அப்படியே ரொங்குறார். இந்த பம்பரம் சுத்தும் பாருங்க, அப்படியே தலையை எந்தெந்த வட்டத்தில் சுத்த முடியுமோ அப்படி சுத்தினார். நாங்கள் இதில் இதை வேடிக்கையை படம் எடுக்கிறதுக்கு ஒரு 10 கேமரா வேற, நாங்கள் பெரிய பேச்சாளர்கள்னு பேரோட வர்றோமா? இவர் 8000 கூட்டம் பேசியிருக்கார், 9000 கூட்டம் பேசியிருக்காருனா எல்லா கூட்டத்திலையும் பேசி தூங்க வச்சிருக்கிறார். அப்படி நொந்து போகும். ஆனால் மிக மிக உற்சாகமான ஒரு ஆடியன்ஸை இந்த ஊரில் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம்.
இதுக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப பெருமைப்படணும். இந்த தலைப்புக்கு கூட்ட வர்றதான் கஷ்டம். இப்போ இதே குடும்ப தலைப்பு போட்டால் வரும், ஆன்மீக தலைப்பு போட்டால் அதுக்குன்னு தனி பக்தி பூர்வமாக வரும், இளைஞர்களை பற்றி போட்டால் இளைஞர்கள் வரமாட்டான். அவனை தவிர எல்லாம் வந்திருக்கீங்க பாருங்க. சில சின்ன பயிர்கள் வந்திருப்பாங்க, அவன் அவங்க அம்மா அப்பா எப்போ போவோம், இருறா அவர் முடி கேட்டிருந்தால் முடிக்க மாட்டான், பசிக்குதுமா எனக்கும் பசிக்கும்ல வாமா, நீ வேற வெட்டியா, உன்னை இனிமேல் எங்கேயாவது நீ கூப்பிடு நான் வரவே மாட்டேன். இன்றைக்கே சத்தியம் பண்ணி இனிமேல் நீ எங்கேயாவது கூப்பிடு, நான் வந்தேன்னா என் பேரை மாற்றிக்க. இப்படி பயலையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு வந்து அவனுக்கு சமாதானம் சொல்லி முடிச்சிருவாரா? கொஞ்ச நேரம்டா, டேய் நாலு நல்ல விஷயம் கேட்கணும்டா, இவர் நல்லதாக பேசுகிறாரு என்னென்னமோ பேசுகிறாரு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்படி பயல்களை தட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறது இருக்கு பாருங்க, இது யாருங்க செய்கிறது? யார் செய்கிறது? அம்மா அப்பா தானே. எனக்கு தெரிய நீங்கள் திருக்கோயில்களுக்கு அழைத்து கொண்டு போவது பெருமை, அவர்களுக்குள்ள ஒழுக்கமும் பக்தியும் வளரும். ஆனால் புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வருகிற பெற்றோர்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் தான் அறிவுலகத்தின் கதவுகளை திறக்கிற ஆசான்களாக இருக்கிறீர்கள். அதற்காக அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, அவனுக்கு புரியலைனாலும் இருக்கட்டும், நொய் நொயின்னு கத்தினாலும் வச்சிருங்க. சினிமாவில் போனாலும் அவன் என்னத்தையோ பார்க்குறான், இங்கே இருக்கிறதுக்கு பாதி அவனுக்கு தெரியாது, கேட்காது, புரியாது. ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிறான்றதே நல்ல விஷயம் தானே. நல்ல காற்றை சுவாசிப்பதற்கு ஒரு சூழல் அமைவது போல, நல்ல செய்திகளை கேட்பதற்கான சூழலை அமைத்து தருவது இந்த சமுதாயம்தான் என்று சொன்னார்கள் கவிதா ஜவஹர் அவர்கள். அப்படின்னா இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு சமுதாயமே அப்படின்னு சொல்லிடலாமா? என்னங்க, எனக்கு நடுவர் அவர் தான். நாங்கள் உலகத்தில் யார் யாரை சமாளிக்கிறோம், அத்தனை பேர் சார்பாக ஒருத்தர் பதில் சொல்றார். குடும்பத்தை அவ்வளோ சாதாரணமாக தள்ள முடியாது. யார் நான் பேசிக்கிறேன், கொஞ்சம் முன் வரிசையில் இருந்து இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க ஐயா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் எனக்காக உங்கள் சேரை எடுத்துகிட்டு போய் அந்த காரில் கூட உட்காருங்க. இல்லை அவர் ரொம்ப பெரியவர், ஆனால் ஓவர் உற்சாகமாக இருக்கார். அவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தார்னா தீர்ப்பு சொல்ல முடியாது, இல்லாட்டி அவரை உட்கார வச்சு தீர்ப்பு சொல்லும். நல்ல மனுஷன்தான், ரொம்ப உற்சாகமாக இருக்கார், பல வகை கஷ்டங்களில் வந்திருக்கிறார். குடும்பம் அப்படின்றது ஒவ்வொருவரது வளர்ச்சியிலும் பெரிய பங்கு வைக்கிறதுன்னு இவங்க ரெண்டு பேர் சொன்னாங்களே, அது தப்பா? விட்டுருங்க ஐயா, அமைதியாக இருங்க ஐயா, மன்னிக்கணும் உங்களுக்கு, அப்படியே விட்டுருங்க. இவர் நல்லா சொன்னார், ஒரு குழந்தை கருவிலே உருவாகும் போதே அதற்கு ஞானத்தை கற்றுத்தர வேண்டும். பிரகலாதன் கதையை படிச்சிங்கன்னா, பிரகலாதனுடைய தாய் கருவில் இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு பக்தி மார்க்கத்தை கற்றுத்தந்தாள். இது கதைன்னு கூட நீங்கள் சில பேர் சொல்லலாம். ஆனால் நாம் வாழ்கிற காலத்தில் மிகச்சிறந்த கர்நாடக சங்கீத வித்வான் பாடகர் பாலமுரளி கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமான்ற ஒரு பாட்டு, திருவிளையாடல்ல பாடியவர் பாலமுரளி கிருஷ்ணா. தங்க ரதம் வந்தது வீதியிலே, இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க, இனிமையான இசை. சின்னக்கண்ணன் அழைக்கிறான் இளையராஜா மியூசிக்கில், அவ்வளோ ரொம்ப பெரிய பெரிய பாடகர். அவர் பிறவியிலேயே கலைஞராக பிறந்தார். காரணங்களில் ஒன்று என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு வீணை வாசிக்க தெரியுமாம். கருவில் இந்த குழந்தை இருக்கும்போது வயிறு பெருசாக இருக்கும், வீணை வாசிக்கணும்னா அது வயிற்று பக்கத்தில் தான் வச்சு வாசிக்கணும். வீணை வாசிக்கிறது ஒன்று எளிமையானதல்ல, கடினமானது. ஆனாலும் அவங்க தாய் தினசரி வீணை வாசிப்பாங்களாம். அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களா, இத்தனை சிரமப்பட்டு எதுக்கு நீ வீணை வாசிக்கிற, தேவையா இது,
இந்த நேரம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நான் எனக்காகவோ உனக்காகவோ வாசிப்பதில்லை, வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தைக்கு இசையை கற்றுத்தருகிறேன். அப்படின்னா ஒரு தாயினுடைய பங்கு பிள்ளையை உருவாக்குவதில் எவ்வளவு பெரிது. அவர் வளர்ந்து வரும்போது புதிய புதிய மேடகர்த்தா ராகங்களை உருவாக்கினார், இசை உலகத்தில் பெரும் புரட்சியை உருவாக்கினார். அதிசய ராகம், ஆனந்த ராகம்னு ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்களா, அபூர்வ ராகங்கள் படத்தில். அந்த பாட்டை எம் எஸ் விஸ்வநாதன் அதுக்கு மியூசிக் போடும் முன்னாடி, புது ராகம் எனக்கு வேணும், ஏன்னா அபூர்வ ராகம்ன்ற தலைப்பு இருக்குது, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ராகம் வேணும்னு பாலமுரளி கிருஷ்ணத்தில் கேட்டாராம். பாலமுரளி கிருஷ்ணா புதிய ராகம், அது மகத்தின்னு நினைக்கிறேன், ராகத்தை உருவாக்கி அந்த ராகத்தில் உருவான பாடல் தான் ஜேசுதாஸ் பாடிய அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். ஏன்னா கிரியேட்டர், உருவாக்குகிறவர், உலக புகழ் பெற்றவர், பெரும் விருதுகள் வாங்கியவர், சமூகம்தான் தந்தது என்றாலும் கருவிலே உருவாக்கி தந்தது தாய் என்பதால் குடும்பம்தானே. என்னங்க அது உண்மைதானுங்க? எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கொரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். இப்படி ஒரு எம்ஜிஆர் பாட்டு கேட்டிருக்கீங்களா? இப்போ சின்ன வயதிலேயே பெற்றோர் என் பிள்ளை இப்படி இருக்க வேண்டும், இன்னவாக வர வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள். தவம் இருந்தபடி அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஞானத்தை போதிக்கிறார்கள். ஆசிரியர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் முதல் ஆசிரியர் யார்? யார்? தாய். அதுதான் இவ்வளவு பேசுது. அம்மா சொல்லி கொடுத்தது தானே, டே இது சாமிடா, டே இது ஆனாடா, டே இது தாண்டா உன் பாட்டி, கை ரெண்டையும் கூப்பி சாமி கும்பிடு, இப்படி சாப்பிடு, இப்படி பல்லு விளக்கு, படுத்துக்கும்போது இந்த மாதிரி தலை வச்சு படுக்கணும்டா, இப்படித்தான் உடைகள் போட்டுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு காலம் வரை நாம் கடைபிடிக்கிற ஒழுக்க விதிகள் எல்லாம் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தது தானே. நான் இன்னைக்கு ட்ரெயினில் வரும்போது ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான், 700 திருக்குறள் அவனுக்கு மனப்பாடமாக தெரியுமா, 700 என்னங்க இவ்வளோதான் அதுக்கு 700? 7 பேர் கைதட்டுறீங்க. அந்த பையன் என்கிட்ட வந்து அவ்வளோ அழகாக சொன்னான், திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருக்குறள் வித் டைம்ஸ்னு எழுதுகிறாங்க, நான் அதை தினம் படிக்க வார வாரம் படிக்கிறேன், அவங்களுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 7ஆம் கிளாஸ் மதுரைக்கார பையன் ஆங்கில பத்திரிக்கையில் வருகிற திருக்குறளை வாசிக்கிறான்னா அதை எழுதுகிறவங்களுக்கும் பெருமை, இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கும் பெருமை. அந்த இடத்துல அவங்க அம்மாட்ட கேட்டேன், எப்படிமான்னு, சின்ன வயசுலேருந்து இவன் துருதுருன்னு இருப்பான் சார், ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருந்தான், இவனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், சின்ன வயசுலேயே திருக்குறள் சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு 700 திருக்குறள் படிச்சிருக்கான், பொருளோடு சொல்லுவான், கதை மாதிரி சொல்லுவான்னு அவங்க பெருமையாக பேசினாங்க. அந்த பையன் நான் விழுப்புரத்தில் இறங்கும் முன்னாடி என்கிட்ட வந்து நன்றி வேற சொன்னான், என்னோடு பேசியதற்கு, படம் எடுத்ததற்கு நன்றிண்ணான். இந்த இங்கிதங்களை, இந்த மரியாதைகளை கற்றுத்தருவது யார்? யார்? அப்பா தானே, அம்மா தானே. அப்படின்னா குடும்பம் தானே சின்ன வயதிலிருந்து ஒருவரை உயர்த்துகிறது. அது எல்லாத்தையும் விட இளைஞர்களாக ஆகும்போது இந்த சமூகம் பல வகை கரங்களை நீட்டி அவர்களை இழுக்கிறது. பொங்கல்ல மிச்சர் போட்டிருக்காம் பாருங்க, எங்கேயாவது இது நடந்துச்சான்றது எனக்கு தெரியலையா, ஆனால் நடந்திருந்தா அந்த அப்பா எவ்வளவு நொந்துருப்பார், அவன் எங்கேயோ பார்த்துருக்கானேயா, பொங்குறத அடக்கிறதுக்கு மிக்சர் தான் வழின்னு.
நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இதை ஒரு பேராசிரியர் சொல்லும்போது எனக்கு அழுகையே வந்துருச்சு. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பரிதாப நிலையில் பேராசிரியர்கள் இருக்காங்களேன்னு தோணுச்சு. சமூகத்தை பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகள் வெளியில் போயிட்டு திரும்பி பத்திரமாக வரணுன்ற பயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு பெற்றோர்கிட்டையும் நான் கேட்குறேன், இருக்கா இல்லையா? போகிற மாதிரி அதே உணர்வோட உடையில் அழுக்குப்படலாம் யா, வெளியில் போனால் உடையில் அழுக்குப்படும், ஆனால் மனசில் அழுக்குப்பட்டு வந்தானா தெரியாதியா, வெளியில் தெரியாமல் போயிடும். சமூகம் அத்தனை அழுக்குகளை இந்த பிள்ளைகள் மீது வீச தயாராக இருக்கிறது. அவர்கள் பார்க்கிற ஊடகங்கள், அவர்கள் போய் கடைகளில் நிற்கும்போது அவன் கூல்ட்ரிங்க் வாங்க வந்தானா, கூல் சிப்பா, கூல் லிப்பு, அது வாங்க வந்தானான்னு நமக்கு பயமாக இருக்குயா. நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது எல்லாமே நல்லது தான்யா, ஆனால் நல்லது என்று நாம் பார்ப்பதின் பின்னாலே பல பொல்லாதது ஒட்டி கொண்டு ஒழிந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் சமுதாயம் என்று இவர்கள் கதறுவதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? எங்க நீங்கள் தாங்க சொல்லணும், எனக்கு தெரியாது. நான் இவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா நீ ஒன்றும் வளர முடியாது. நாங்கள் நாலு பேரும் வீட்டில் உட்காந்து பட்டிமன்றம் பேச முடியுமா? இதனால் சகலமானவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் என்று இப்போது நான் பேசுகிறேன் அப்படின்னா என் பையன் ரூமில் வச்சு பூட்டிகிட்டு போயிடுவான். ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து திறந்து விடுறேன், இந்த ஆள்லாம் திருந்தவே மாட்டான். எங்கேயாவது இடம் கிடைக்கலைன்னா வீட்டில் உட்காந்து உளறான், மைக்கு இல்லைனாலும் பேசுகிறான். ஏம்மா நீ வேணா டீ போட்டு கொடுமா, ஏன்னா இவ்வளவு அறிவோடு யாரும் பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, இது என்ன குடும்பமா, இந்த மிருதங்கம் இந்த மாதிரி வித்வான்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னு வைங்க, அவருக்கு எப்பப்போ தோணுதாலும் அப்போதான் டமாட்ட. அவர் ப்ராக்டிஸ் பண்ணார்னா ஒரு பேர் தூங்க முடியாது, திடீர்னு தட தடன்னு வாசிப்பார். ஆனால் அது ஒரு கலைஞனியா, கலையை நாம் ஒரு சில நேரம் ரசிக்கலாம். இந்த இந்த இவர் இப்போ என்ன நடையில் வாசிக்கிறாரு, இதுதான் இந்த பாட்டில் வந்துச்சு அப்படின்னு கூட யோசிக்கலாம். நாங்கள் பேசினோம்னா எத்தனை நாளையா கேட்குறது? எந்த பேச்சாளருக்கு வீட்டில் மரியாதை இருக்காது, இருக்குங்களா? இப்போ ராஜகுமார் அவங்க வீட்டம்மா போன உடனே உலகம் சுற்றிய தமிழரே வருக, ஊரில் இருப்பவர்கள் உயிரை உறிஞ்சிய தமிழரே வருக, மணியடித்தாலும் பேசிய மன்னனே வருக, அந்த துண்டை இங்கே தருக அப்படின்னா சொல்லுவாங்க. போய் தூங்கியாவில்லனே ஒரு நாள் விடுறது இல்லை, ஊரை சுற்றிக்கிட்டே திருறது. இந்த பிள்ளைகளோட நான் உட்காந்து கஷ்டப்படுறேன் அப்படி தானே சொல்லுவாங்க. பேசினவங்களுக்கு வீடும் மரியாதை தராது, நாங்கள் என்னமாவது ஒன்று பேசிட்டோம்னா சமூகமும் மரியாதை தராது, எப்படா ஒருத்தர் விழுவான்னு திட்டுறதுக்கு தயாராக இருக்கும். இதையும் மீறி தாயா அந்த பொது வாழ்க்கையில் திரியணும், அதானங்க உண்மை. இங்கே கிடைக்கிற கைதட்டல்கள் பாராட்டல்கள் எல்லாமே எங்கேயோ ஒரு சிலரின் பொறாமையை உருவாக்குகிறதுன்றதான் உண்மை. சொந்தக்காரனும் பொறாமப்படுவான், பப்ளிக்லையும் பொறாமை. இவங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு நாலு பேர் பேசுவான். நம்ம பேசுகிற வரைக்கும் மரியாதை, எந்திரிச்சு விழுந்தோம்னு வைங்க கைதட்டுறதுக்கு சமூகம் தயாராக இருக்கிறது, உண்மையா இல்லையா? நான் சொல்றது நேர்மையா யோசிச்சு பாருங்க. புகழ்கிற அதே சமூகம், தலை நிமிர்ந்து நடந்தால் கை கட்டி நிற்கிற சமூகம், லேசாக தலை குனிந்தால் கை கொட்டி சிரிக்கிறதா இல்லையா? இந்த சமூகம் எப்படி இளைஞர்கள் வரவேற்கும், எப்படி இது முன்னேற்றும் யோசிக்கணுமா இல்லையா? அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க, மேலே உயர்கிற அந்த பையனுக்கு கீழே இருக்கிற மெத்தை, அதை நம்பித்தான் அவன் விழுகிறான். ஒருவேளை ஜம்ப் பண்ணி கரெக்டாக ஊனிட்டானா பரவாயில்ல, தடுமாறி விழுந்துட்டானா அப்போது பாதுகாக்கிற மெத்தையாக இருப்பது குடும்பம்தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் நிற்குதுங்க. வளர்த்து விடுகிறது இது, ஆனால் உயர்த்தி விடுகிறது இது. இப்ப
இப்போ எதையா சொல்கிறது? ரொம்ப வேடிக்கை இல்லை. பிரக்ஞானந்தார்ற ஒரு சிறுவன் இன்னைக்கு பிரதமரோடு போய் நிற்கிறான், முதலமைச்சரோடு போய் நிற்கிறான், ஜனாதிபதியோடு நிற்கிறான். 18 வயசு பையனுக்கு உலக அங்கீகாரம் இருக்குது, விமானங்களில் பறந்து கொண்டே இருக்கிறான், உலகம் முழுக்க அப்படியே பார்க்குறாங்க. அவனுக்கு கோச்சிங் கொடுத்தது சமுதாயம்தான். ஆனால் ஒரு வீட்டில் 2 பிள்ளைகளை கிராண்ட் மாஸ்டர் ஆக்க உழைத்தது அந்த குடும்பம் இல்லையா? வீரமுத்துவேல்ற ஒரு இளைஞனை, எங்கேயோ படித்து எங்கேயோ முன்னேறிய இளைஞனை, சந்திரயானை சாதித்த பிறகு ஏன் அவங்க அப்பாவை போய் எல்லாரும் பாராட்டுறாங்க? அவர் பெருசாக ஏதோ பள்ளிக்கூடத்தில் தாங்க சேர்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் இது என்னன்னு கூட அவருக்கு தெரிய நியாயமில்லை. வயதில் மூத்தவர், அவர் ஒரு ரயில்வே துறையில் இருந்தார்னு நினைக்கிறேன், ரயில்வேல இருந்து ஓய்வு பெற்ற ஒரு மனிதர். நான் அவரோட ஃபோனில் பேசினேன். அவருக்கு இந்த பாராட்டுகளை வாங்குகிற அளவு கூட அந்த விம்முகிறார். ஆனால் ஏன் அத்தனை பேர் அவரை போய் பாராட்டுறீங்க? நாம் என்ன நினைக்கிறோம் மறைமுகமாக? இந்த பையன் எங்கே உயர்ந்தாலும் அதற்கு பொறுப்பானவர் தந்தை தான் என்று இதன் மூலம் அங்கீகரிக்கிறோமா இல்லையா? உண்மையா இல்லையாங்க? ஒரு பிள்ளைக்கு உயர்வதற்கான களம் அமைப்பது, சமூகம். அவனை உயர்த்தி பார்த்து அழகு பார்ப்பது சமூகம். இப்போ இவரே ஆசிரியராக இருக்காரு. கவிதா சொன்னாங்க, 40 பிள்ளைகளும் என்னோட பிள்ளைகள்னு நம்பித்தான் சொல்லி கொடுக்குறேன்னு. நாங்கள் இந்த 40 பிள்ளைகளும் 100க்கு 100 வாங்கிட்டாங்கன்னா சந்தோஷப்படுறது யாரு? யாரு? இவர் தான். உடனே இவங்க ஸ்கூலில் இவரை கூப்பிட்டு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க. 40 பிள்ளைகளை படிக்க வைத்த நல்லாசிரியரே வருக, நாயகனே வருக. ஆனால் 40ல் ஒன்று தோத்து போச்சுன்னு வைங்க சார், பட்டிமன்றமே போனீங்கன்னா எவன் படிப்பான்? I think you are overusing your privileges. இன்னொரு முறை மாணவர்கள் தோல்வி அடைந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அந்நேரம் அவன் என்ன சொல்லணும்? சார், நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு பட்டிமன்றமும் போய் பயல்களுக்கும் சொல்லி கொடுக்குறீங்களே, உங்களை பாராட்டுறோம்னு ஒரு ஆள் சொல்லுமா? எழுதிடுவாங்க. நலம் விரும்பி இந்த பள்ளியில் இந்த ஆசிரியர் வகுப்பெடுக்காமல் சுற்றுகிறார், இது எனக்கு எப்படி தெரியும்ன்றீங்களா? நான் பேங்க்ல வேலை பார்க்கும்போது பாதி நேரம் மொட்டை வரும். இங்கே ராஜா என்பவர் இருக்கிறார், வங்கிக்கு வருவதே இல்லை. நான் அவரை வங்கியில் பார்த்ததை விட டிவியில் பார்த்ததான் அறியும். போதா குறைகி இப்ப நடிக்கவும் போய்விட்டார். இவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு எங்க ரீஜனல் மேனேஜருக்கு லெட்டர் போடுவாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? சமுதாயம் நம்மளை வளர்த்து விடுது. இது எவ்வளவு உண்மை இருக்கிறதோ அவ்வளவு இடைஞ்சலும் இருக்கிறது. இருக்கா இல்லையா? நான் சொல்றது நேர்மையா யோசிங்க. ஆமாங்க, எரிவான். நான் ஒரு நாள் சனிக்கிழமை, இதெல்லாம் நடந்தது ஒரு சனிக்கிழமை. அப்போல்லாம் 2 மணி வரைக்கும் பேங்க் இருக்கும் சனிக்கிழமை. இப்போல்லாம் ஃபுல் டே இருக்குது அல்லது லீவ் இருக்குது. 1:30 ஒரு ஆள் வந்தார், பேங்க்கை மூடியாச்சு, பணம் எடுக்கணும்னு வந்தாருங்க. இப்போ நான் சொன்னேன், 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருங்க, 1:30 பணம் எடுக்க முடியாது, காலையில் வாங்க, 10 மணிக்கு நானே சொல்லி வாங்கித்தரேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பணிவாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அனுப்பினேங்க. அவர் அன்னைக்கே ஒரு பைய கையில் லெட்டர் எழுதி மெட்ராஸுக்கு அனுப்பிட்டார். 900 ரூபா செலவு பண்ணிட்டார். என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருயா? நான் தாயா கூப்பிட்டு உட்கார வச்சு இது சத்தியமாக நடந்தது. எனக்கு அதை பார்த்துட்டு அழுகையே வந்துருச்சு. வந்தவரை மரியாதையை பேசி அனுப்புனதுக்கு கம்ப்ளைண்ட்டு. அப்படின்னா
அவர் நல்ல மனுஷன் தான், என் கூட பழகின ஆள் தான் ஐயா. சமூகம் எப்போ ஒருத்தனை எப்படி பார்க்கும், புகழ்கிற சமூகம் இகழ்வதற்கும் தயாராக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ஊரில் நீதி நியாயம் பேச ஆட்கள் இல்லை, இது தவறு என்று கண்டிக்க ஆட்கள் இல்லை, தவறுகளை சுட்டிக்காட்ட பயந்து கொண்டிருக்கிற சமூகமாக நாம் இருக்கிறோம், இதுதான் உண்மை. இளைஞன் செய்கிற தவறுகளை யாராவது கண்டிக்க முடியுமா? பஸ்ல கலவரம் பண்றான், சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் டே, சில பேர் ட்ரெயின்ல அருவாலோட ஓட்டிட்டு போறான், அவனையெல்லாம் யாராவது ஒரு பொதுவில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? இந்த காலேஜில் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, காலேஜில் என்ன சொல்கிறாங்க, கடைசியாக காலேஜை விடுங்க, அவங்களெல்லாம் கைது பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா இன்ஸ்பெக்டர் யாரை கூப்பிட்றாரு, ஹெட்மாஸ்டரையை கூப்பிட்றாரு, இல்லை காலேஜ் பிரின்ஸிபலை கூப்பிட்றாரா? உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுவாங்க, அவங்க வந்து கையை கட்டி நிற்கிறாங்க, யா மன்னிச்சிருங்க ஐயா, கேஸ் கேஸ் போட்டுறாதீங்க, அவன் படிப்பு கெட்டு போயிருமையா, ஐயா உங்கள் காலில் விழுகிறேன்யா, என் பரம்பரையில் யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்ததில்லையா, சேர்வாரோட சேர்ந்து கெட்டு போயிட்டாயா, ரொம்ப நல்லவையா, வீட்டில் கஷ்டப்பட்டு நான் இவனை படிக்க வைக்கிறேன்யா, ஐயா தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேயா, 12 மணி நேரம் வேலை பார்க்குறேயா, நொந்து போய் 10,000-20,000 சம்பாதிச்சு இவனை படிக்க வைக்கிறேயா, ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு காலில் விழுகிறது அப்பாவா சமுதாயமா? சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்காந்து, ரே இத்தனை வருஷம் உங்கள் அப்பா 50 வயசு ஒரு சண்டைக்கு போனதில்லடா, சத்தம் கேட்டால் கூட வீட்டுக்குள்ளே வந்து நிப்பாடுறான், இந்த மனுஷனை போலீஸ்காரர் காலை விழ வச்சுட்டேடா, நீ பெற்று வளர்த்ததுக்கு இதானடா கதின்னு இந்த பையன் பக்கத்தில் உட்காந்து அழுகிறது யாராக இருக்கும்ன்றீங்க. இன்னொரு முறை இது நடந்தால் நானும் உங்கள் அப்பாவும் உயிரோடு இருக்க மாட்டேன்யா, எங்கள் வாழ்க்கையே உன்னை நம்பித்தான்டா இருக்குது, டே நீ மார்க் வாங்காட்டியும் பரவாயில்லடா, கெட்டு போயிடாதடா, நாங்கள் இருக்க வரைக்கும் உனக்கு சோறு போடுறேன்டா, முன்னேறாட்டியும் பரவாயில்லடா, ஏதோ படிடா, பெயிலாக போனாலும் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரா, நான் அருவாலை தூக்காதடான்னு அழுது புலம்புவது சமுதாயமாக குடும்பமா? சொல்லுங்க. எனக்கு சட்டை வாங்க நான் வேகமாக போகிறேனா, தீபாவளி பொங்கலுக்கு என் பிள்ளைக்கு சட்டை வாங்க வேகமாக போகிறேனா? எனக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா என் பிள்ளைக்கு 2,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி கொடுத்தா தான் அவன் கம்பீரமாக நடப்பான்னு ஒவ்வொரு தகப்பனும் நினைக்கிறானா இல்லையா? சார் இந்த சமுதாயம் களம் அமைத்து கொடுக்கிறது, இந்த களத்தில் ரெண்டும் இருக்கிறது, முன்னேறுவதற்கான படிக்கட்டுகளும் இருக்கிறது, புதை குழியும் இருக்கிறது. சில பிள்ளைகள் முன்னேறுகிறார்கள், சில பிள்ளைகள் வீழ்ந்து போகிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, தெருவில் தவறுகள் செய்கிறவர்கள், குற்ற செயல்கள் புரிகிறவர்கள், அவர்களை பற்றிய சர்வே எடுத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கும், அவர்களின் குடும்ப பின்னணி சரியில்லாமல் இருக்கும், பெற்றோர்கள் பிரிந்திருப்பார்கள் அல்லது பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள்தான் குற்ற செயல்கள் புரிகிறார்கள் என்பதுதான் சர்வேல சொல்கிற ரெக்கார்ட். அப்படின்னா அந்த சமூகம் வளர்த்து விடும்போதே நல்ல திசையிலும் வளர்க்கிறது, ரவுடிகளாகவும் வளர்க்கிறது. ஆனால் குடும்பம்தான் என் பிள்ளை ஒழுக்கமானவனாக, உயர்ந்த சிந்தனையாளனாக, மேலே மேலே போகிறவனாக, முன்னேறுகிறவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. வளர்க்க முடியவில்லை என்றாலும் அழுகிறது. எல்லாத்தையும் விட தோற்று போய் வருகிற பிள்ளைக்கு தோள் கொடுப்பது சமுதாயம் அல்ல, குடும்பம் மட்டும்தான். தோல்வியில் துவண்டு விடாதேடா, அப்பா இருக்கிறேன்டா, இன்னும் 5 வருஷம் இருக்குடா ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இல்லாட்டி பென்ஷனாவது வரும்டா, ஒருவேளை கஞ்சியாவது அப்பா தர்றேன்டா, தோல்வி தானடா, நான் பார்க்காததாடா,
நம்ம சொந்தக்காரங்க எவனும் நம்மளை அங்கீகரிக்கலடா. நான் ஏதோ ஒரு கிளர்க்கு வேலை பார்த்து இந்த அளவுக்கு வந்துட்டேன், ஒரு வீட்டை கட்டிகிட்டு இருக்கேன், நான் இல்லாட்டியும் இந்த வீடு உனக்கு இருக்கும்டா, பொழைச்சிக்குவடான்னு அவனுக்காக பிரார்த்தனை செய்வது, அவனுக்காக பரிந்து பேசுவது, சமூகம் தருகிற வாய்ப்புகளை விட குடும்பம் தருகிற ஆறுதல் இருக்கு இல்லையா, அதுதான் தோல்வியுற்ற பிள்ளைகளுக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் தருகிறது. ரொம்ப நெருக்கடியான தலைப்பு. இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை. பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமூகம். ஆனால் சமூகத்துக்கு ஒரு தனி பொறுப்பு இல்லை, ஒரு தனி அக்கறை இல்லை, பாதிப்பும் இல்லை. ஆயிரம் பேர் அடிபட்டான்னா 1000 பேர் தானா அப்படின்னு சமூகம் பார்க்கும், என் பிள்ளையா என்று குடும்பம் பார்க்கும். அப்படின்னா குடும்பம்தான் என்னை பொறுத்தவரை. உங்கள் குடும்பத்தை, கட்டுமானத்தை நெருக்கமாக்குங்கள். பிள்ளைகள் மீது உங்கள் கவலைகளையும் கவனத்தையும் வையுங்கள். நீங்கள் உயர்வதை விட உங்கள் பிள்ளைகள் உயர வேண்டும் என்று தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்று யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை மீது ஒரு கவனம் செலுத்தி, ஒரு ஆதரவு கரம் நீட்டி, காசு தராதீர்கள், அவர்களுக்காக நேரம் தாருங்கள். அப்படி இருந்தால் சமூகம் ஒருவேளை விஷ வித்துக்களை விதைத்தாலும், பாச வலைகளை நீட்டி அவர்களை இழுத்தாலும், உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். முன்னேற்ற பாதையில் தான் அவர்கள் அடியெடுத்து வைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சமூகம் தன்னுடைய உயரங்களை அவர்களுக்கு தயார் செய்யட்டும். ஆனால் அதற்கு தகுதியானவர்களாக அவர்களை கொண்டு போய் நிறுத்தி, பிரக்ஞானந்தாவின் தாய் பட்ட பாடுகளை பார்க்கும்போது, குடும்பம்தான் அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்கிறது என்று சொல்லி, இதை அங்கீகரிக்கிற உங்களுக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.